कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்களாகட்டும் மற்ற பலன்களாகட்டும் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஒரு கிரகத்தையுமே ஸ்புட்டம் போட்டு டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 14 2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 31 கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திதி. சத்யநாராயண சுவாமியின் பூஜை செய்வது பவமான சுக்த ஹோமம் பண்ணுறதெல்லாம் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே தயிர் சாப்பிட்டு போயிட்டெல்லாம் இன்றையெல்லாம் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரையும். யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரையும். குளிகை மதியம் 1:12 to 1:30 வரையும். சுபஹோரைகள் காலை 10:30 to 11 வரையும். மதியம் 12 மணியிலிருந்து 1 வரையும். 4:30 to 5 வரையும். இரவு 7 மணியிலிருந்து 8 வரையும். 11 மணியிலிருந்து 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அப்பாவுடைய உடல்நிலைகளில் சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒரு நெய் தீபம் வச்சுட்டு வர்றது ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தை அணுகு எதார் முக்கியமான தொழில் பண்ணுறவர்களுக்கு, உங்கள் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எதிர்மறையான எண்ணங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வராது. நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. 2 பையனுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் நல்ல ஒரு குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அபாரமாக இருக்குது. மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக வேலை நிமித்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லலாம். தொழில் வேலை அந்தஸ்து கௌரவத்தில் எந்த குறைச்சலும் கிடையாது. எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி மெரிட் சார்ந்த விஷயங்களில் படிக்க ஆரம்பிச்சிங்க, போட்டித் தேர்வுகளுக்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நன்மைகள் அபாரமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நுணுக்கமாக உங்களால் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் கௌரவ பிராப்தம் ஏற்படும். இன்ஃபேக்ட் என்ன, இந்த மாதிரி நாட்கள்லாம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண சுவாமியின் கோவில் இருக்கிறது. எப்போ வந்து உங்கள் ராசியிலிருந்து 5 சந்திரன் வந்து சஞ்சரிக்கிறாரோ, சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியனை கனெக்ட் பண்ணுறாரோ, அந்த நாளில் நீங்கள் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் வம்சத்தில் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நாடாளக்கூடிய ஒரு நபர் பிறப்பார். இது நான் மட்டும் கிடையாது, எங்கள் முன்னோர்களும் எழுதி வைத்த ஒரு விஷயம். அது நிறைய விஷயங்களில் நடந்திருக்கிறது. ரொம்ப ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நிழல் மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய, வங்கித்துறைகளில் வேலை செய்யக்கூடிய, ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், சிறு குறு விவசாயிகள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கிறது. நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் மட்டுமே செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. நல்ல ஒரு சாதாரண ஒரு கடை வச்சு நடத்தினாலும் சரி, அந்த கடை ரொம்ப சூப்பராக ஓடும். நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு
மன ஒற்றுமை நன்னா இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், இபி டிபார்ட்மெண்ட், பைப்பிங் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், ஹைவே சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், இவெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எல்லாமே உங்களை சார்ந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்கள், நல்ல பணம் தேவை, பணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆனால் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகின்ற நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தலை கணம்னு சொல்லுவாங்க. தலை கணம் அப்படின்னா கொழுப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில இடங்கள் என்னென்னா அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப அவங்ககிட்ட என்னதான் விஷயம் இருந்தாலும் மற்றவங்களை ரொம்ப குறைச்சி இடபோடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது. அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் உங்ககிட்டையும் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி. நிறையா விஷயங்கள்னால் வந்து நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெரியவருடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இடை நாள் மாறும்னு சொல்லும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சில இடங்களில் பக்குவத்தை இழந்து செயல்படுறோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் கம்மியான மாதிரியோ, நிறைய விஷயங்களில் உங்களை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒன்று தான் டிசைட் பண்ணணும், யார் உங்களை ஒதுக்குறாங்களோ நாளை அவங்க உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றி கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான சாமர்த்தியம். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்கள் மட்டுமே சிந்திக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுங்க. பாசிட்டிவிட்டி பிரிங்ஸ் கிரேட் லக். மகர ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஸாக இருக்கலாம், உங்கள் மேலதிகாரிகளாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாத ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய, அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மாறும். ஒரு சிறப்பு சலுகை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ராசி நண்பர்களுக்கு மெயினாக அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் சொல்லலாம். ரொம்ப தூக்கம் அதிகமாக வரும், ரொம்ப தூக்கம் வருதேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வேலையில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு மாதிரி ஒரு சோம்பல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். காலை எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிடுறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள், பித்ருக்களுடைய ஆலயத்துக்கு வழிபாடுகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எதாவது உங்களுக்கு வந்து எதாவது சலுகை வரணும்னா இன்றைய நாள் கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு தகவலும் ஒரு போஸ்ட்டோ வரவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாமல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி, பவந்த்ரோணகுண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.